சில நேரங்களில் நம்மளே நம்மளை ரொம்ப நொந்துக்குவோம். நானே ரொம்ப பலகீனமான ஒரு ஆள், எதையுமே என்னால் தாங்க முடியாது, எனக்கு போய் இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு. ஒருவேளை இன்றைக்கி இந்த நிமிஷம் அந்த மாதிரியான ஒரு சிந்தனை உங்கள் மனசுக்குள்ளே இருந்ததுன்னா இந்த கதை உங்களுக்கானது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது சபரி. அது 1933 வருஷம். அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையில் பத்திரிகையாளர்களுக்கான ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த சந்திப்பை ஏற்பாடு செய்தவங்க எலேனா ரூஸ்வெல்ட். அப்போது அதில் ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி என்னென்னா, பெண்கள்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படிங்கிறது. எலேனா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் பதில் சொன்னாங்க, எனக்கு பெண்கள்னு சொன்ன உடனே ஒரு டீ பேக் தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா இது, பெண்களை வைரத்துக்கு ஒப்பிடலாம், தங்கத்துக்கு ஒப்பிடலாம், ஏன் இந்த பிரபஞ்சத்துக்கே கூட ஒப்பிடலாம், இதென்ன இவங்க ஒரு சாதாரண டீ பேக்னு சொல்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு ஒரு மாதிரி கேள்வியோட அவங்கள பார்த்தாங்க. அப்போ தான் எலேனா தான் சொன்ன அந்த பதிலுக்கான விளக்கத்தை கொடுத்தாங்க. இந்த டீ பேக் இருக்குல்ல, இந்த டீ பேக்குக்கு உள்ளே இருக்கிற டீ எந்த அளவுக்கு திடமானது, எந்த அளவுக்கு மனமானது அப்படிங்கிறது சுடுதண்ணிக்குள்ளே அதை போடுற வரைக்கும் தெரியாது. அது மாதிரி தான் பெண்களும், இயற்கையாகவே அவங்கக்கிட்ட ஒரு திடம் இருக்கும், இயற்கையாகவே அவங்கக்கிட்ட ஒரு புத்திசாலித்தனம், நுண்ணறிவு எல்லாமே இருக்கும். ஆனால் சுடுதண்ணி மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை பார்க்குற வரைக்கும், ஏதாவது ஒரு சவாலை அவங்க சந்திக்கிற வரைக்கும் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பலமோ, அந்த புத்திசாலித்தனமோ, அந்த நுண்ணறிவோ வெளிப்படுறதில்ல. அதனால தான் அவங்கள நான் ஒரு டீ பேக்கோட ஒப்பிட்டேன் அப்படின்னு அந்த விளக்கத்தை சொல்லி முடித்தாங்க எலேனா. அவங்க இந்த விளக்கத்தை சொன்னதும் அந்த பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் இருந்த அத்தனை பேருமே ஒன்று சேர கை தட்டினாங்களாம். நம்ம நிறைய நேரங்களில் யோசிக்கிறோம், எனக்கு எதுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, நான் மட்டும் ஏன் இவ்வளோ சவாலெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு. அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்ததுக்கானாலும் சரி, அந்த சவால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கானாலும் சரி, காரணம் ஒன்று தான். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பலத்தை, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த புத்திசாலித்தனத்தை உங்களுக்கே வெளிக்காட்டுறதுக்கு. அதனால் இன்னொரு முறை சவாலை பார்க்கும்போது பயப்படாதீங்க. அதை சமாளிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறத எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை இந்த கதை உங்களுக்கு புரிய வச்சுருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.